இப்போதுதான் இந்தியா தனது 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி முடித்தது. அடிமை சங்கிலியை நாம் எப்படியெல்லாம் உடைத்து எரிந்தோம் என பிரதமர் தொடங்கி முதல்வர் வரை அனைவரும் சிலாகித்து பேசியதை பார்த்தோம். ஆனால் அதன் பின்னர் நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் இந்தியா முழுமையாக சுதந்திரமடைந்து விட்டதா என்கிற கேள்வி எழுகிறது. ஆம், வெள்ளையர்களிடமிருந்து நாம் சுதந்திரத்தை பெற்றாலும் சமூக அடுக்குகளில் சிக்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். நடு இரவில் பெண் ஒருவர் தனியாக பாதுகாப்பாக நடந்து செல்லும் நிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்த நாள் என்று யாரோ எப்போதோ சொன்னதாக நினைவு. அப்படி ஒரு நாள் சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகள் கடந்த பிறகும் வரவில்லை. கடந்த 2012 டிசம்பர் 16 தலைநகர் டெல்லியில் நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் அரங்கேறியது. 23 வயதுடைய மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருவர் ஓடும் பேருந்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய கயவர்கள் அந்த பெண்ணை ஆடையின்றி ஓடும் பேருந்திலிருந்து தூக்கி எறிந்து அந்த பெண்ணின் மீது பேருந்தை ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்திருந்தனர். அந்த கொடூர தாக்குதலிலிருந்து தப்பிய அந்த பெண் பெரும் போராட்டத்திற்கு பிறகு தனக்கு நடந்த கொடுமைகளை உலகிற்கு உரக்க சொல்லிவிட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அன்றைய மாணவி நிர்பயா கொடுத்த வாக்குமூலம் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கியது. இனி ஒரு நிர்பயா பாதிக்கப்படக்கூடாது என பொதுமக்கள் முதல் அரசியல் இயக்கங்கள் வரை அனைவரும் சூளுரைத்தனர். ஆனால் அன்று முதல் இன்று வரை பெண்கள் தொடர்ந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாகி வருகின்றார்கள். ஒவ்வொரு சம்பவத்தின் பரபரப்பின் போது மட்டும்தான் அதை பற்றி அரசுகளும் நீதிமன்றங்களும் பேசுகின்றன. அடுத்த 3 மாதத்துக்குள் அந்த பிரச்சனையை மறந்து அடுத்த பிரச்சனைக்கு தாவி விடுகின்றனர். நாட்டுக்கே தொடர்ந்து தலைகுனிவை ஏற்படுத்திய சம்பவம் கடந்த 8 அதிகாலை கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மீண்டும் நிகழ்ந்தது. அரசு பயிற்சி மருத்துவக் கல்லூரியின் கருத்தரங்க வளாகத்தில் முதுகலை பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்த பெண் மருத்துவர் மிக கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். டெல்லி நிர்பயா வழக்கை நினைவுபடுத்திய இந்த விவகாரம் மேற்கு வங்கத்தை உலுக்கி எடுக்க நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல உயிரிழந்த பெண் மருத்துவரின் பெற்றோரும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதோடு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். அடுத்தடுத்து நீதி விசாரணை கோரி பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் வழக்கு தொடர்ந்தன. சம்பவம் நடைபெற்ற ஆர்ஜிகர் மருத்துவமனை வளாகத்துக்குள் புகுந்த மர்ம நபர்கள் மருத்துவமனையை அடித்து நொறுக்கியதோடு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களையும் தாக்கினர். இதன் பின்னர் மருத்துவர்களின் போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. நிர்பயா வழக்குக்கு பிறகு இயற்றப்பட்ட கடுமையான சட்டங்கள் கூட இதுபோன்ற குற்றங்களை தடுக்காமல் ஏன் தோல்வியடைந்தன? ஹத்ராஸ் முதல் உன்னாவ் வரையிலும் கதுவா முதல் கொல்கத்தா வரையிலும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் சம்பவங்கள் எதை உணர்த்துகிறது என நாடு முழுவதும் பெண்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வடமாநிலம்தானே, மேற்கு வங்கம்தானே என்று நாம் எளிதாக கடந்து சென்று விட முடியாது. தமிழகத்தில் மட்டுமென்ன பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலா நிலவுகிறது? விளம்பர கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை எத்தனை பிரச்சனைகள். பெண்கள் நிம்மதியாக தெருக்களில் நடமாட முடியவில்லை. தெருவில் நடந்தால் வழிப்பறி கொள்ளையர்கள் செயின் பறிப்பில் ஈடுபடுகிறார்கள். பேருந்து நிலையத்தில் காத்திருந்தால் வெட்டி படுகொலை செய்கிறார்கள். கஞ்சா போதை மதுபோதை ஆசாமிகள் எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்பதே தெரியவில்லை. வீட்டில் இருக்கும் போது கூட பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல்தான் நிலவுகிறது. இது ஒரு பக்கம் என்றால் பள்ளிகளில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் பெண் குழந்தைகளை பெற்றவர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவருக்கு நடந்த கொடூரத்தை பற்றி தமிழகமே விவாதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கொடூரம் கிருஷ்ணகிரியில் அரங்கேறியிருக்கிறது. தனியார் பள்ளியில் நடைபெற்ற NCC முகாமில் 12 வயதான ஒரு பெண் குழந்தையை NCC பயிற்சி ஆசிரியர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அந்த பெண்ணின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 15 குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றனர்.
இது குறித்து NCC அமைப்பிடம் கேட்டால் குறிப்பிட்ட அந்த தனியார் பள்ளியில் NCC முகாமே நடைபெறவில்லை என்கிறார்கள். அப்படியானால் அங்கு NCC முகாமை நடத்தியது யார்? தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடந்தது எப்படி? போலி NCC பயிற்சியாளர் பெண் குழந்தைகளிடம் அத்துமீறியது எப்படி என பல்வேறு கேள்விகள் எழுந்தது. மேற்கு வங்க விவகாரத்தை மூச்சுக்கு 300 முறை பேசி உச்சிக்குட்டும் உடன் பிறப்புகளும் திமுக கூட்டணி கட்சியினரும் கிருஷ்ணகிரி விவகாரத்தை கடந்து செல்கின்றனர். வழக்கம் போல களமிறங்கிய SID அதிரடி காட்டிய முதல்வர் என்று ஊடக உடன்பிறப்புகளும் தன் பங்கிற்கு திமுக அரசை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளில் யார் வேண்டுமானாலும் நுழைந்து போலியாக முகாம் நடத்தி பெண் பிள்ளைகளிடம் அத்துமீறும் சூழல் நிலவுகிறது என்றால் விடியா திமுக அரசும் பொம்மை முதல்வரும் வெட்கி தலை குனிய வேண்டும். ஆனால் கிச்சித்தும் கூச்சமின்றி நடவடிக்கை எடுக்கிறோம் என பாசாங்கு காட்டுகிறது விளம்பர அரசு. அமைச்சரோ சாமானியர் போல புலம்பிக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்குறவங்க ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். வெறும்னா பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் கழிவறை முதற்கொண்டு சரியாக இருக்குதான் பார்த்துட்டு தான் பொம்பளை பிள்ளைங்களை அதை அனுப்பி வைக்கிற சூழ்நிலை இருக்கின்றது. அதையும் தாண்டி நீங்கள் சொல்வது போல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உள்ளபடியாக மனதுக்கு வேதனைக்குரியதாக இருக்கின்றது. என்னதான் போக்சோ சட்டம் நம்ம பாய்கிறதும் என்று சொன்னாலும் அந்த ஒரு மாற்றம், ஒரு மனநிலை ஒரு மாற்றம் இல்லாமல் இப்படி பெரியவங்க நடந்துக்கிறாங்கிறது ஒரு வேதனைக்குரியதான். என்னை பொறுத்த வரைக்கும் இதை கண்டுபிடிக்க இது உண்மைத்தன்மை அது இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை இது போன்ற மனிதர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. அமைச்சர் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் கோவை அருகே ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் 9 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது என்றால் இது பெண்களின் கல்வியை எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறும் போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதைப் போல உருக்கமாகவும் சினிமா வசனம் போலவும் எதையாவது பேசி தங்களை காப்பாற்றிக் கொள்வதில்தான் கவனம் செலுத்துகின்றனர். மாறாக எங்கு தவறு நடந்தது, எதனால் தவறு நடந்தது, அதை எப்படி சீர் செய்யலாம் என சிந்திப்பதில்லை. அதனால்தான் பல நிர்பயாக்கள் இன்றளவும் நிர்கதியாய் நிற்கிறார்கள். இதற்கிடையே இத்தகைய குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களில் எத்தனை பேர் தண்டனையை அனுபவிக்கிறார்கள், எத்தனை வழக்குகளில் முழுமையாக விசாரணை நடக்கிறது என்கிற கேள்வியும் எழுகிறது. கிருஷ்ணகிரி சம்பவத்தில் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை கூறுகிறது. ஆனால் எங்கே சிறப்பு புலனாய்வு குழுவிடம் உண்மைகளையும் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் பற்றிய தகவல்களை வாக்குமூலமாகவும் அளித்து விடுவாரோ என அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டாரோ என மக்களுக்கு பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. பெரும்பாலும் இத்தகைய சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் போராட வேண்டியிருக்கிறது. திருச்சி அருகே 10 வயது சிறுமியை போதை ஆசாமி வன்கொடுமை செய்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கேட்டு கொடூர குற்றம் செய்த அந்த ஆசாமிக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டுமென போராட்டம் செய்த காட்சிகளே அதற்கு சாட்சி. எத்தனை போராட்டங்களை நடத்துவது, எத்தனை முறை நடத்துவது, எப்போதுதான் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும், எப்போது பெண்களின் பாதுகாப்பை இந்த நாடு உறுதி செய்ய போகிறது என அடுக்கடுக்காக பெண்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு யாரிடமும் பதில் இல்லை. இந்தியாவின் பிற பகுதிகள் எப்படி இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருந்தது. மகளிர் காவல் நிலையங்கள், அம்மா பேட்ரோல் என அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உருவான திட்டங்கள் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திருந்தது. ஆனால் விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பிற வட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. மேற்கு வங்க சம்பவம் நம் நெஞ்சங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதைப் போல கிருஷ்ணகிரி, கோவை, திருச்சி என தமிழகத்தில் தொடரும் கொடூரங்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இனிவரும் காலங்களிலாவது இத்தகைய கொடூரங்கள் நிகழாவண்ணம் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணம் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் ஜாமீன் கிடையாது என சட்டம் இயற்றுவதுடன் 3 மாதங்களில் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
அரசாங்கம் இத்தகைய கடுமையான சட்டங்களை நிறைவேற்றினால் மட்டுமே பெண் குழந்தையின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது.